சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இயல் 4, 9th புக்கில் இயல் 4 பார்க்க போகிறோம். எல்லாமே சயின்டிஃபிக்காக இருக்கும். இதெல்லாம் படிக்கணுமானா கண்டிப்பான முறையில் படிக்கணும். ஸோ எப்படினாலும் பொதுவாக வந்து கணிதம் அதற்கான அறிவு வந்து தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த பாடத்தில் பொறுத்தளவுக்கு இயந்திரங்கள்னு எடுத்துக்கிட்டால் டேரெக்டாக இயந்திரத்துக்கே போயிடலாம், வேறு எங்கேயும் போட்டு நம்ம ஸோ தேட வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு எடுத்தனா என்ன இயந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் மிஷினை பற்றி சொல்லியிருக்காங்க, ஒளிப்படி இயந்திரம். அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்ப்போம். நல்லா கேட்டுக்காங்க, ஒவ்வொரு மிஷினை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலே போதும். ஃபஸ்ட்டு ஒளிப்படி இயந்திரம் ஃபோட்டோ காப்பியர்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெராக்ஸுங்கிறது ஒரு நிறுவனம் தான். ஓகே, இந்த நிறுவனம் எப்படி உருவாச்சு என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில், எங்கே நல்லா பார்த்துக்காங்க, நியூயார்க்கில். ஸோ எங்கே நியூயார்க், ஏன்னா பொதுவாக வந்து இது ஒரு புது மெத்தட் தானே. இந்த நியூயார்க்கில் கிட்ட ஒரு சட்ட வல்லுநர் ஒருத்தர் இருந்தார், சட்ட வல்லுநர். அவர் பேர் வந்து பார்த்தினா செஸ்டர் கார்ல்சன் சொல்லுவாங்க. நம்ம கார்ல்சன் மட்டும் வச்சுக்கலாம், கார்ல்சன். அவர் தான் என்ன பண்ண, நல்லா கேட்டுக்காங்க, இந்த ஷார்ட்கட்டை வச்சு இது பண்ணிக்கலாம். கார்ல்சன் நிறையா தொழிலுக்காக நிறையா காகிதங்கள் செலவாகுது, எழுதி எழுதி பனிச்சுமை உருவாகுதுன்னு சொல்லி தான் கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை என்ன பண்ணுறாருன்னா யூஸ் பண்ணி 1938 நல்லா தெரிஞ்சுக்காங்க, 38 வந்து அதனுடைய முதல் ஒளிப்படியை எடுக்கிறார். ரைட்டா, இதுக்கு பேர் கிரேக்க மொழியில் சீரோகிராஃபிங்கிறாங்க, கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி. காலப்போக்கில் இதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்கமே 1959 ஸோ இதை வந்து எல்லாருக்கும் பயன்பாட்டுக்கு வருது. இதுதான் ஜெராக்ஸ் மிஷினுக்கான கம்ப்ளீட் ஒரு ரெக்கார்டு. ஷார்ட்கட் என்னென்னா, ஸ்டார்டிங் அவர் கண்டுபிடிக்கும்போது 3 பேஜுக்கு 8 ரூபா, அதுக்கப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 5 பேஜுக்கு 9 ரூபா இருக்குது. ஸோ 3 பேஜுக்கு 8 ரூபா, 5 பேஜுக்கு 9 ரூபா, அதான் 1938-59. இதை இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா யாபம் வைக்கிறதுக்கு சிம்பிள் விஷயம், இதை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கார்ல்சன் இந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிஷினை கொண்டு போனோம்னா கார் வேணும் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ பெரிய மிஷின் வேறு எதுலேயுமே கொண்டு போக முடியாது, காரில் தான் கொண்டு போக முடியும். ரைட்டா, அதுவும் இல்லாமல் இதை நியூயார்க்கை சேர்ந்தவர், இது வந்து நியூ மிஷின்ஸை நம்பி. நியூ மிஷின்ஸ் வந்து எப்பயுமே வந்து புது மிஷின்ஸ் தான் நல்லது. ஆனால் நமக்கு இந்தியாவுக்கு வரது போல் செகண்ட் ஹேண்டு தான் வரும், வெளிநாட்டில் பயன்படுத்தின செகண்ட் ஹேண்டு தான் இங்கே ஜெராக்ஸ் கடைக்கு வரும். நியூ மிஷின் சொல்லி இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவே வராது, இந்தியாவுக்கு. ஸோ அதனால் இது நியூயார்க், அதனால் வந்து இது நியூயார்க் அப்படிங்கிறத யாபகம் வச்சுக்காங்க. இந்த பாயிண்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பாருங்கள் இங்கேருந்து தான் எல்லாமே சொன்னேன். ரைட்டா, ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட்டு 3 பாயிண்ட் தான். என்னென்ன பாயிண்ட் பார்த்துருவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா இது நியூயார்க்கு, அவர் சட்ட வல்லுநர், அவர் பேர் கார்ல்சன். இதுக்கு கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி அப்படின்னு அர்த்தம். 1938 தான் ஃபஸ்ட்டு இப்போ மொழி எடுத்தார். 1959 இது ஜெராக்ஸ் இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்றைக்கி ஜெராக்ஸ் அவருடைய விற்பனை அந்த நிறுவனத்தின் பெயர் ஜெராக்ஸுங்கிறனால அந்த அப்படியே ஜெராக்ஸ்ன்னு சொல்லி இன்றைக்கி வந்து அப்படியே இதாயிருச்சு. ஸோ இதுதான் அந்த இந்த ஜெராக்ஸ் பற்றினது. ஸோ இயர் கேட்டால் அழகாக அடிச்சுருவீங்க, 1938-59. இந்த இடம் இருக்குது பாருங்கவே, நான் சொல்கிறது இந்த இடத்துல இந்த பாயிண்ட்லாம் எழுதி வச்சுக்காங்க அவரை பற்றி, அப்போனா தான் அது ஈஸியாக புரியும். ரைட்டாங்க, அடுத்தது தொலைநகல் இயந்திரம் என்னென்னா ஃபேக்ஸு. ஸோ ஃபேக்ஸை பொறுத்தளவுக்கு இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபேக்ஸ் மிஷின் பார்த்துருப்பீங்க. ஃபேக்ஸ் மிஷினை பொறுத்தளவுக்கு 1846 ரொம்ப ஈஸி, 1800 ஸ்காட்லாந்து, என்னது ஸ்காட்லாந்து, அலெக்சாண்டர் பெயின் அப்படிங்கிற ஒரு குறியீடு, அதாவது அலெக்சாண்ட்ரா பெயின் அப்படின்னா ஒரு குறியீடுகளை மட்டும், அது குறியீடுனா சிம்பிள்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறார் ஸ்காட்லாந்தில் 1846. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்காட்லாந்து, அதுக்கப்புறம் இத்தாலி நாட்டில் ஒரு பிசிக்ஸ் அறிஞர் என்ன பண்ணுறாருனா, காசு இல்லை, அவர்கிட்ட காசு இல்லை, அதனால் பேன் டெலிகிராப், பொதுவாக பேன் கார்டு, காசு உள்ளவங்க பேன் கார்டு வச்சு தான் பண்ணல, காசு இல்லாதவங்களுக்கு இன்றைக்கி பேன் கார்டு வேணும், டெலிகிராஃப், பேன் டெலிகிராஃப் அப்படிங்கிற தொலைநகல் கருவியை உருவாக்குனார். அப்புறம் 1865 ஸோ பாரிஷ், என்னது பாரிஷ் அப்படிங்கிற நகரில் தான் இந்த பேக் சைட் பார்த்துருவோம் எங்கே இருக்குது, பாரிஷுங்கிற நகரில் இது வந்து 1865 ஒரு நகரத்துக்கு வந்து தொலைநகல் சேவையை தொடங்குறாங்க, அந்த சேவையை வந்து தொடங்குறாங்க. இப்போ எப்போ தான்ப்பா இதை கண்டுபிடிக்கிறீங்கன்னா, 85 வந்துடுது, அமெரிக்கா வந்துடுது, இந்த பாருங்கள் 85 ஹாங் அமெரிக்கா, இவர் தான் வந்து தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். இந்த இதை வந்து காமா பேக்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பக்கம் பெயரிட்டு விற்பனை கொண்டு வராங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டை ஆக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பாருங்கள், இப்போ இந்த ஃபேக்ஸ் எடுத்துக்கலாம், இந்த ஃபேக்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க, ஈஸியாக உங்களுக்கு வந்து யாபம் வந்துடும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டு 1846, இதை யாபம் வச்சுக்காங்க, ஸ்காட்லாந்து 1846 இயர் மட்டும் சொல்கிறேன். அடுத்து வந்து என்ன பண்ணாங்க, 1865 ஸோ அதை என்ன பண்ணாங்க, பாரிஸ் இது பண்ணாங்க.
அடுத்து என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் 1985 ஸோ இந்த 3 இயர் சொல்லியிருக்காங்க. இந்த 3 இயர் என்ன சொல்ல வருதுன்னா, ஸோ ஃபேக்ஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கும் ஒரு ஃபேக்ஸ் எடுக்கணும் தான் இருக்குது. ஒரு ஃபேக்ஸ் எடுக்கணும்னா 5 ரூபா தான், அதை நம்ம கடைசியில் யாவ வச்சுக்கணும் எப்பவுமே. ஒரு ஃபேக்ஸ் எடுக்கணும்னா என்ன எவ்வளவு, 5 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகக்கூடாது, நிறையாவது வந்து ஃபேக்ஸ் அனுப்புங்க, அந்த ஹாலிவுட் படம் பாருங்கவே ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா படத்தில் தான் அதிகமாக ஃபேக்ஸை வந்து காமிப்பாங்க. ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருங்க அது இதுன்னு சொல்லி அமெரிக்கா யூஎஸ்ஏ அங்கே தான் வந்து காமிப்பாங்க. அவங்க தான் ஃபேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தவங்க. பாரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா 1865 அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு முன்னாடி போனோம்னா 1846. ஸோ பாருங்கள், அப்படியே இதை மாற்றி போட்டால் 65, இந்த 64 மாற்றி போட்டால் 64, அது ஒன்று கூட்டினா 65. ஸோ இந்த 2 இயருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ பிரிண்டர் இருக்குல்ல, இதை 64 இந்த பக்கம் அடுத்த பக்கம் பேஜ் எடுத்தால் அது 65 தானே. நான் சொல்கிறது புரியும் உங்களுக்கு ஷார்ட்கட்டு. ஸோ ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் ரைட்டா. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 46, இந்த பக்கம் வந்து எவ்வளவு, ஸோ 40, இந்த பக்கம் 46. அப்படியே அதை பெரட்டி போட்டால் அப்படியே 65 அதை யோசிக்கணும். அப்படியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 85, அது 1985. கடைசியில் 5 ரூபாங்கிறது வரணும், அதுதான் ஃபேக்ஸுக்கானது அமௌண்ட்டு 5 ரூபா. அடுத்து வந்து இது அமெரிக்கா அப்படிங்கிறத யோசிக்கணும். அடுத்து ஏடிஎம் மிஷின். ஏடிஎம் மிஷினில் நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, பார்த்துக்காங்க. ஏடிஎம் மிஷினை பொறுத்தளவுக்கு சாக்லேட் ஒரு மிஷினை பார்த்து தான் சாக்லேட்டே வருது, ஏன் ஏடிஎம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அதில் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுல பாருங்கள் ஒரு வசனம் வந்திருக்கும், நல்லாயிருக்கும். நான் இங்கிலாந்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் வந்து பணம் எடுக்கணும், ஒரு சாக்லேட்டுக்கே இயந்திரம் இருக்கும்போது பணத்துக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னா அந்த மிஷின் இருக்குல்ல, ஜான் ஷப்பர்ட் பாரன். நம்ம இதை ஜான் மட்டும் யோசிச்சுக்கணும், ஏன் அப்படின்னா ஏடிஎம் மிஷின் பாருங்கவே, இதுக்குள்ளேயே ஷார்ட்கட் இருக்குது. ஏடிஎம் மிஷினில் பாருங்கள், ஏடிஎம் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் சைஸ் தான் இருக்கும், தருக்குல பணம் வெளியே வர்றது ஒரு ஜான் சைஸில் பணம் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் ரைட்டா. அதனால தான் அந்த ஜான் அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும். இது இங்கிலாந்து நாட்டில் தான் கண்டுபிடிக்கிறாங்க, இங்கிலாந்து நாட்டில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா இஎன்ஜின் போடுவான். இதில் எப்பயுமே இங்கிலீஷில் தான் வரும், அதிகபட்சம் வந்து இங்கிலீஷில் தான் நம்ம யூஸ் பண்ண நல்லாயிருக்கும், தமிழ்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி 1967 தான் கண்டுபிடிச்சாங்க. 67னா 6 வந்து சனிக்கிழமை, 7 வந்து ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக சனி ஞாயிற்கள் தான் ஏடிஎம் கூட்டமாக இருக்கும். அப்போ இங்கிலாந்து நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சாங்க, ஜான்கிறவர் கண்டுபிடிச்சாரு, சனி ஞாயிறில் தான் கூட்டமாக இருக்கும். இதுதான் ஏடிஎம் மிஷினுக்கான ஷார்ட்கட். இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டால் நமக்கு மறக்கவே மறக்காது. ஸோ அவ்வளவு ஒரு மோர் தென் பெனிஃபிட்டாக இருக்கும், ஓகேவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஜூன் 27 லண்டனில், 1967 ஜூன் 27 லண்டனில் பாருங்கள், 1967 ஜூன் 27. ஸோ ஜூன் 27 ஓகேவாங்க. இங்கேயும் 7 தான், இங்கேயும் 7 தான் ரைட்டாங்க. பொதுவாக சண்டேயில் வந்து பார்த்தேன்னு வச்சுக்காங்க, பணம் எடுக்க அதிகமான 2 லைன் கூட நிற்பாங்க, 2 தடவை பணம் எடுக்க போவாங்க, அதிகமாக சண்டேயில் கூட்டமாக இருக்கும், பொதுவாக சென்னையில் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்காங்க. ஜூன் மாதம் என்னது, ஜூன் ஒரு வருஷத்தின் நடு மாதம் ஜூன் மாதம், அந்த மாதங்களில் யாவும் வச்சுக்கணும். அடுத்தது என்னப்பா என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா அட்டை தேய்ப்பு இயந்திரம். அட்டை தேய்ப்பு இயந்திரம் இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது, அட்டை தேய்ப்பு இயந்திரம். அட்டை தேய்ப்பு இயந்திரம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும், அதனால் இங்கிலாந்து தான், பணம்னாலே இங்கிலாந்து தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ்லாம் பிரிண்ட் அவுட் வரும். 1962 பொதுவாக இந்த இதில் வந்து இந்த இருக்கு வருங்கவே, இந்த இடத்துல ஹேஷ் பட்டன் இருக்கும், அதை அமுக்கின உடனேயே மொதல் ஒரு பிரிண்ட் வரும், அடுத்து ரெண்டாவது ஒரு பிரிண்ட் வரும். மொதல் பிரிண்ட்டை நமக்கு கொடுத்துருவாங்க, ரெண்டாவது பிரிண்ட்டை அவங்க ரெக்கார்டுக்கு வச்சுக்குவாங்க. அப்போ பாருங்கள், அப்போ ஈஸியாக நம்ம அடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஹேஷுங்கிறது அவர் தான் கண்டுபிடிச்சாரு எந்த வருஷம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுதான். இப்போ பாருங்கள் இந்த இருக்கு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ அப்போ ஆண்ட்ரியன் ஆஷ்ஃபீல்டு அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு 1962. அப்போ 62னா 2 பிரிண்ட் அவுட் வரும் ரைட்டா உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது, பின்னர் பணத்திற்கும் எல்லாத்துக்கும் காப்புரிமை வந்து வாங்கிட்டாங்க, இங்கிலாந்தில் தான் அந்த காப்புரிமை வந்து தந்தாங்க, முடிஞ்சு வச்சா. அடுத்தது தமிழக அரசின் நியாய விலைக்கடை, இது TNEPDS, இது தெரியும் உங்களுக்கு, திறன் அட்டை ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேறு என்னப்பா டெக்னாலஜினா பயோமெட்ரிக் சர்வீஸ், ஓகே. இது வந்து பயோமெட்ரிக் சர்வீஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன் அவுட்டு அட்டனன்ஸ் காப்பி அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து இது பெருசாக இல்லை. அடுத்து இணைய வணிகம், இது வந்து பார்த்தீங்கன்னா இணைய வணிகம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இன்றைக்கி இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணாலே இங்கிலீஷ்லாம் சர்ச் பண்ணுவோம், இங்கிலீஷ்லாம் சர்ச் பண்ணுவோம். அதனால் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மைக்கேல்
ஆல்ட்ரிச், மைக்கேல் ஆல்ட்ரிச். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்ச் ஒரு சிம்பிள் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு மைக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ண தெரிலன்னா அந்த மைக்கில் போய் அப்படியே அழுத்தி அமுக்கி டிஎன் டெக்னாலஜி அப்படின்னு அடித்து வாய்ஸ் கொடுத்தாலே அதுவே தேடி சொல்லிடும். சினிமா காலா சினிமா அப்படின்னா அது உடனே படம் வந்துடும். அந்த மாதிரி ஆகிச்சுக்கோங்க. மைக்கேல் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு 1979 இது இணைய வணிகம், 1979 89 ரெண்டும் ஆகிச்சுக்கணும். அடுத்து 1991 இந்ததையும் ஆகிச்சுக்கணும். 79 இணைய வணிகத்தை இணைய இன்டர்நெட் மூலமாக வணிகம் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து ஒரு 10 கழித்து அமெரிக்காவில் இணைய வழி மளிகை கடையை தொடங்கினாங்க. அடுத்து யூஎஸ்ஏ, ஏன்னா யார் என்ன கண்டுபிடிச்சது இங்கிலாந்தாக இருந்தால் தான் அதை பயன்படுத்தி சம்பாதிக்கிறது அமெரிக்காவை தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1991 இணையம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்பட்டுச்சு. இப்படி தான் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இதுதான் அந்த இன்டர்நெட்டை பற்றின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன். அடுத்து வேறு என்னப்பா இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த ரயில்வே டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெவலப் ஆச்சுங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 2002 வந்து பார்த்தீங்கன்னா இணைய வழிப்பதிவு சராசரியாக ஒரு நாளைக்கு இருபத்தொம்போது பேர் பயணிச்சிட்டுக்கலாம். 13 கழித்து 2015 ஏப்ரல் 1 1,300,000 இணையச்சீட்டுகள் வந்து இது பண்ணாங்களாம். அப்போ பாருங்கள் இது ஒரு லாஜிக் இடிக்குதுல்ல, 13 13,00,000, இது 2002 இது 2015 ஓகேவாங்க, வெறும் 29 பயணச்சீட்டாக இருந்தது 13,00,000, இது 13 13. ஸோ 13 கழித்து இதில் அப்போ 2015 ஆக வச்சாலே -13 2002 வந்துடுது, அவ்வளோதான். அப்போ 13,13,000 முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷத்துக்கு 1,500 பயணச்சீட்டுகள் பதிவு செய்யும் வகையில். அப்போ ட்ரெயினில் போகிறதுக்கு மினிமம் இன்றைக்கி ஒரு 1,500 தேவைப்படும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பதிவு பண்ணி போகிறதுக்கெல்லாம் அவ்வளோ தேவைப்படும். 3,00,000 பயணர்கள் ஒரே நேரத்தில், 3 lakh கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 13 இதுலேயும் 13 இதுலேயும் 3 3 lakh கிட்ட ஒரே நேரத்தில் பயன்படுத்த அளவில் அந்த டெக்னாலஜி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சான், இதை தான் சொல்கிறாங்க. அடுத்து இ சேவை மையம், இது பொதுவாக தமிழக அரசு வந்து செஞ்ச மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டம், வரவேற்கக்கூடிய திட்டம், அதான் இ சேவை மையம். அடுத்து வந்து திறனெறி தேர்வு நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் 2, அதாவது ரூரல் ஏரியாவில், அதாவது தமிழ்நாட்டில் ரூரல் ஏரியாவில் இருக்கிற மாணவர்களை டேலண்ட்டை சர்ச் பண்ணி எக்ஸாமினேஷன் வைக்கிறது தான் ட்ரஸ்ட் ஊரக திறனறிவு தேர்வு. இதை வச்சு பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து இன்டர்நெட் மூலமாகவே எக்ஸாம்ஸ் வச்சு ரொம்ப டெக்னாலஜியில் வளர்ந்துருச்சுங்கிறாங்க, அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் இந்த இன்டர்நெட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிச்சுக்காங்க அப்படின்னா நல்லது ஓகேவாங்க. ஸோ அடுத்த வீடியோ அடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.